அன்பான வணக்கங்கள். தட்கால் டிக்கெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற முழு விஷயத்தை தான் பார்க்க போகிறேன். எல்லோருக்கும் ட்ரெயினில் பயணிக்க மிகவும் ஆசையாக இருக்கும். அப்படி ட்ரெயினில் பயணிக்கும்போது எல்லோரும் ரிசர்வேஷன் பண்ணி பயணித்தால் தான் நமக்கு வந்து ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும், அதாவது நமக்கு ஸ்லீப்பருக்குள்ளே படுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ரிசர்வேஷன் பண்ணி பயணிக்கிறது உண்டு. அப்படி ரிசர்வேஷன் பண்ணு நினைக்கும் போது ரிசர்வேஷன் டிக்கெட் வந்து கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அதுக்கு தான் பயன்படக்கூடிய ஒவ்வொரு முறையும் தட்கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தட்கால் முறை வந்து நமக்கு வந்து ரிசர்வேஷன் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அந்த தட்கால் முறையை பயன்படுத்தி நாம் வந்து அர்ஜென்ட் டிக்கெட்டாக எடுத்துக்க முடியும். அதை தான் பார்க்க போகிறோம், ஓகே? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். தட்கால் டிக்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து வர பயணங்களில் உங்களுக்கு வந்து தட்கால் டிக்கெட் போட்டே நீங்கள் வந்து பயணிக்கிறதுக்காக ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து பயனளிக்க கூடும், ஓகேவா? அதனால் தட்கால் டிக்கெட்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து எதனால தட்கால் டிக்கெட் அப்படிங்கிறத நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினில் நம்ம வந்து டிக்கெட் போடுறதுக்காக தேடுவோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ மூணு நாளைக்கு முன்னாடியோ, ஆனால் அது வெயிட்டிங் லிஸ்ட் 150 200 அல்லது 50 இந்த மாதிரி நமக்கு டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து தட்கால் முறையை பயன்படுத்தலாம், ஓகேங்களா? அந்த தட்கால் முறையை எதனால் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது ஒரு ட்ரெயின்னு வச்சுக்கிடுவோமா. இந்த ட்ரெயினில் எம்எஸ் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் இருக்குது. இதில் வந்து சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன், ஓகே? 13ஆம் தேதி, ஓகேங்களா? 13ஆம் தேதினா நாளைக்கு, ஓகேங்களா? இன்றைக்கி 12ஆம் தேதி, நாளைக்கு வந்து 13ஆம் தேதி. 13ஆம் தேதி சர்ச் பண்ணியிருக்கேன், வெயிட்டிங் லிஸ்ட் 241 டிக்கெட் இருக்குது, ஓகேங்களா? வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்படின்னாலே 241 டிக்கெட்னா நமக்கு வந்து 242 டிக்கெட்டாக வந்து பதிவு செய்யப்படும் நம்ம புக் பண்ணாலும். அப்போ வந்து அந்த 240 பேருக்கு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி விடுவாங்க அப்படிங்கிறது தான் வெயிட்டிங் லிஸ்ட், ஓகே? வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தால் அப்போ நம்ம போகவே முடியாதுன்னா அதுக்கு பயன்படக்கூடிய முறை தான் தட்கால் டிக்கெட், ஓகேங்களா? அதாவது தட்கால் டிக்கெட்னா நாளைக்கு வந்து 13ஆம் தேதி நம்ம வந்து ட்ரெயினில் வந்து பயணம் செய்ய போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து 12ஆம் தேதி மார்னிங் 11:00, அதாவது 11 AM நம்ம வந்து தட்கால் டிக்கெட் வந்து புக் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது இதில் வந்து ஜென்ரல் அப்படி சொல்லி சர்ச் பண்ணுற இடத்துல தட்கால் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ண வேண்டியது இருக்கும், ஓகேங்களா? ஜென்ரலுங்கிற இடத்துல தட்கால் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த தட்கால் டிக்கெட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படி தட்கால் சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து தட்கால் டிக்கெட் இருக்கிறது டிஸ்பிளே ஆயிரும், ஓகேங்களா? எப்போ காலைல கரெக்டாக 11 AM, ஓகேங்களா? இங்கே தட்கால் சர்ச் பண்ணதுக்கப்புறம் தட்கால் 108 டிக்கெட் இருக்குது அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகிட்டு, ஓகேங்களா? அப்போது 108 டிக்கெட் இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு அவைலபிளாக தராங்க. அதே மாதிரி தான் குருவாயூர் எக்ஸ்பிரஸ்லேயும் ஒரு சில 60 டிக்கெட் தருவாங்க, ஓகேங்களா? அப்போது ஒவ்வொரு ட்ரெயினை பொறுத்தும் தட்காலுங்கிறது நம்ம நாளைக்கு கிளம்பணுன்னா இன்றைக்கி பகலில் 11 மணிக்கு காலைல 11 மணிக்கு புக் பண்ணதுக்கு ஒரு குறிப்பிட்ட டிக்கெட் தருவாங்க. அந்த குறிப்பிட்ட டிக்கெட்டை வந்து போட்டு ஆகணும் அப்படிங்க. உங்களுக்கு அர்ஜென்ட் அப்படி சொல்லினா நெட்டு நல்லா ஸ்பீடாக இருக்கக்கூடிய இடம், நல்லா டிக்கெட் பண்ணி பழக்க பண்ணக்கூடிய இடம், ஓகே? நல்லா டிக்கெட் புக் பண்ணி பழக்கப்பட்ட இடம், அந்த இடத்துக்கெலாம் போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து தட்கால் டிக்கெட் புக் பண்ணி தந்துடுவாங்க ஈஸியாக. அதுவே நீங்கள் தான் உங்கள் மொபைலில் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்கு தான். ஒருவேளை உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்களும் ஈஸியாக தட்கால் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்போ தட்கால்லாம் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ட்ரெயினில் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 13ஆம் தேதி கிளம்புறதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் 241 இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து 12ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு புக் பண்ணக்கூடிய டிக்கெட் தான் தட்கால் டிக்கெட். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டிக்கெட் வந்து நமக்கு ஒதுக்குவாங்க. அந்த 108 டிக்கெட்டில் நம்ம வந்து ஒரு ஆளாக இருந்தால் நமக்கு கிடச்சிரும். நெட்டு ஸ்பீடாக இருக்கணும், இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கணும், பழக்கப்பட்ட ஆட்களாக இருக்கணும், டேக்கெட் டக்குன்னு ஸ்பீடாக முடித்து உங்களுக்கு வந்து டிக்கெட் எடுத்துருவாங்க. இதுதான் தட்கால் டிக்கெட். நார்மல் டிக்கெட்டை விடவும் தட்கால் டிக்கெட்டோட ரேட்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், ஓகேங்களா? நார்மல் டிக்கெட் வந்து 435 இருக்கும்னா தட்கால் டிக்கெட் 535 இருக்கும், ஓகேங்களா? யார்கிட்ட போய் புக் பண்ணணும், நம்மளாக புக் பண்ணால் கிடைக்குமா இல்லைனா நம்ம யார் பழக்கப்பட்டவங்க மூலம் புக் பண்ணால் கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலையே. தட்கால்னால் இதுதாங்க. உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி புரிய வைக்கிறேன், நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி புக் பண்ணக்கூடியது, ஓகேங்களா? உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருக்கக்கூடிய ட்ரெயின் டிக்கெட்லேயும் நம்ம வந்து நாளைக்கு போனால் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டிக்கெட் தட்கால் டிக்கெட்டுக்குன்னு ஒதுக்குவாங்க. அதாவது நாளைக்கு போகக்கூடிய ட்ரெயினுக்கு இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு புக் பண்ணலாம், ஓகேங்களா? 11 AM ஸ்டார்டிங் ஸ்லீப்பர் கோச், ஓகேங்களா? படுத்துட்டு போகக்கூடிய டிக்கெட் 11 மணிக்கு ஸ்டார்டிங். இதுதான் தட்கால், ஓகேங்களா? தட்காலை பற்றி புரிஞ்சிருக்கும், ஓகே? தட்கால் டிக்கெட் புக் பண்ணி பயணம் அருமையாக செய்ய வாழ்த்துக்கள். இனிமையான பயணம் அமைய வாழ்த்துக்கள்.